ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது திங்கட்கிழமை ஸ்வஸ்தி ஸ்ரீ விகாரி வருஷம் உத்தராயணம் கிரீஷ்மது ஆனி மாதம் பதினாறாம் தேதி கிருஷ்ணபக்ஷம் சதுர்தசி திங்கள் கிழமை நட்சத்திரம் காலை ஒன்பது ஒன்பது முதல் இன்றைய தினம் மாச சிவராத்திரி திங்கட்கிழமையும் மாதாந்திர சிவராத்திரியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த தினம் சிவபெருமான் வழிபாட்டுக்கு அருமையான பிரார்த்தனை தினம் இன்றைய நவக்கிரக நிலைகளை சிந்திப்போம் ரிஷப ராசியில் சந்திர பகவான் அருள்புரிகின்றார் மிதுன ராசியில் சூரிய பகவான் புத பகவான் ராகுபகவான் சுக்கர பகவான் அருள்புரிகின்றார் கடக ராசியில் செவ்வாய் பகவான் அருள்புரிகின்றார் விருச்சிக ராசியில் குரு பகவான் அருள்புரிகின்றார் தனுர் ராசியில் சனீஸ்வர பகவான் கேது பகவான் அருள்புரிகின்றார் சந்திர பகவான் இரவு எட்டு ஐம்பத்தி ஏழுக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார் அனுகிரக நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம் மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களது முயற்சிகள் யாவும் அபரிமிதமான வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது உங்களது ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்துல முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகனோட சேர்ந்து சஞ்சரிக்கிறது மாணவ செல்வங்களுடைய கல்வி முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய காரகன் தன வாக்கு வாக்குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை பண்ணி பேசுங்கோ உங்களது ராசிநாதன் சதுர்கேந்திரத்தில் சஞ்சரிக்கிறதுனாலே வீடு மனைகள் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் கூட சில மேஷ ராசி பக்த கொடிகளுக்கு அனுகூலத்தை கொடுக்க போகிறது இன்றைய தினமானது முயற்சி தினமாக உங்களுக்கு ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய தினமாக அமையப்போகிறது நல் வாழ்த்துக்கள் தெளிவான மனமும் பொலிவான முகமும் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே ரிஷப ராசிக்காரா மனதில் பலவிதமான எண்ண ஓட்டங்கள் தெளிவான மனமும் இருக்கு தெளிவான சூழ்நிலைகளும் இருக்கு ஆனால் மனதில் பலவிதமான எண்ண போராட்டங்கள் உங்களது மனதில் இருந்துருக்கு உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திருக்காரகன் உங்களது ராசியிலேயே சஞ்சரிக்கும் போது பலவிதமான சிந்தனை ஓட்டங்கள் இருந்தாலும் உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் குரு பகவானுடைய ஏழாவது பார்வை உங்களது ராசி மேலே விழறதும் உங்களது ராசியில சஞ்சரிக்கக்கூடிய சந்திர பகவானுடைய பார்வை குரு பகவான் மேல விழறதும் அபரிமிதமான உங்களது சிந்தனைகள் யாவும் வெற்றி பெறப்போறது உங்களது ராசி நாதன் தன வாக்கு வாக்குடும்பஸ்திக்கும் போது பொருளாதார உயர்வுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போறது இருந்தாலும் அட்டமஸ்தானத்துல மாத்திருக்காரகன் சஞ்சரிக்கத்தினாலே வேகத்தை தவிர்த்து வேகத்துடன் செயல்படுங்கோ நல் வாழ்த்துக்கள் மேன்மை மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மனதுலையும் உடம்புலயும் ஒரு சோர்வு காணப்படுறது உங்களது ராசிக்கு குடும்ப ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திருக்காரகன் சயனஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும் அட்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மந்த காரகன் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் மனம் உடம்பு ரெண்டும் சோர்ந்து காணப்படுறது மனச்சோர்வுக்கும் உடல் சோர்வுக்கும் இடம் கொடுக்காதீங்கோ உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலே பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை பண்ணி பொறுமையா பேசுறது அனுகூலத்தை கொடுக்கும் இன்றைய தினம் எல்லா பக்த கொடிகளுமே சிவபெருமான் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ நல் வாழ்த்துக்கள் பிடித்ததை பிடிவாதமாக செய்யக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம் உங்களது ராசி நாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது மனதில் இனம் புரியாத மகிழ்ச்சி தோன்றும் குடும்பங்கள்ல சுப சிந்தனைகள் தோன்ற போறது சுப வைபவங்களை நடத்தக்கூடிய திட்டங்கள் உங்களது மனதிற்கு மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறது உங்களது ராசிக்கு பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது குழந்தைகள் மூலமான வெற்றி தகவல்கள் கடக ராசி பக்த கொடிகளுக்கு மனதில ஆனந்தத்தை கொடுக்கப் போறது இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகப் போறது நல் வாழ்த்துக்கள் அன்பு பண்பு பாசம் மிக்க சிம்ம ராசி பக்த கொடிகளே சிம்ம ராசி பக்த உங்களது சிந்தனைகள் யாவும் தொழில் ரீதியான சிந்தனைகளா அமைஞ்சிருக்கு உங்களது ராசிக்கு தசமஸ்தானத்துல மாத்திருக்காரகன் சஞ்சரிக்கக்கூடிய லாப லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகன் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது உங்களது ராசி நாதன் லாப லாபஸ்தானாதிபதியோட சேர்ந்து சஞ்சரிக்கிறது அரசு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் வெற்றியை கொடுக்க போறது தொழில் ரீதியான உங்களது சிந்தனைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கப் போறது நல் வாழ்த்துக்கள் கனிவான உள்ளம் உடைய கன்னியார் ராசி பக்த கொடிகளே கன்னியார் ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் பாக்யமான வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம் லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திருக்காரகன் பாக்யஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது பல வெற்றிகள் உங்களை நாடி வரப்போறது முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரக பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது வீடுகள் மனைகள் வாங்கக்கூடிய பாகியங்கள் உங்களை நாடி வரப்போறது பூமி காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக வீடு வாங்கக்கூடிய பாக்யங்கள் ஏற்படும் சில சமயத்துல நம்ம கையில என்ன காசு பணம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேள் ஆனால் இந்த கோச்சார கிரக பலங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு அபரிமிதமான வழியை காட்டி அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்களை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்துறத நடைமுறையில உணர்ந்து நீங்கள் தெரிவிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளா இந்த நாள் அமைய போறது உங்களது ராசிக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது முயற்சி செய்யும் போது மனம் தளர்ச்சி அடையாதீங்கோ தெய்வ வழிபாடும் தன்னம்பிக்கையும் முயற்சியும் நிச்சயம் வெற்றியை கொடுக்கும் நல் வாழ்த்துக்கள் எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்க கொடிகளே துலா ராசி பக்த இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம் பொறுமை நிதானத்தை பின்பற்றது நல்லது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை பண்ணி பேசுங்கோ நெடுந்தூர பயணங்களை முழுமையாக தவிர்க்கிறது நல்லது நல் வாழ்த்துக்கள் விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த ருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு திடீர் அதிர்ஷ்டகரமான ஒரு மகிழ்ச்சிகரமான தினமாக அமைய உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திரு காரகன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் உங்களது ராசிலேயே குரு பகவான் சஞ்சரிக்கிறதும் குரு பகவானுடைய ஏழாவது பார்வை சந்திர பகவான் மேலே விழறதும் சந்திர பகவானுடைய ஏழாவது பார்வை குரு பகவான் மேலே விழறதும் விருச்சிக ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு திடீர் அதிர்ஷ்டகரமான தினமாக அமைய போகிறது எதிர்பாராத மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போகிறது உங்களது ராசிநாதன் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனாலே சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது சில பக்த கொடிகளுக்கு இடங்களை வாங்கக்கூடிய விற்கக்கூடிய பாக்கியங்கள் கூட அமையப்போகிறது விருச்சிக ராசி பக்த கொடிகளுக்கு பாலை வனத்தில் நடந்து வந்த சிரமங்கள் நீங்கி அருமையான சோலையில மகிழ்ச்சியா இளைப்பாரக்கூடிய மகிழ்ச்சி தினமா இந்த தினம் அமையப்போறது நல்வாழ்த்துக்கள் திட்டத்தை விட்டமாக்கி வட்டத்தை பெரிதாக்கக்கூடிய தனுர் ராசி பக்தகொடிகளே தனுர் ராசி பக்த அவர்களது வாழ்க்கையில சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய தினமா அமையப்போறது பொதுவாக தனுர் ராசி பக்த கொடிகள் சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தினாலையும் விரயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறத்துனாலையும் பலவிதமான சிரமங்களை பட்டுண்டு நமக்கு என்னைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு கவலைப்பட்டுண்டு இருந்தேள் உங்களது ராசிக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும்போது புத பகவானுடைய நேர் ஒன் எயிட்டி டிகிரி பார்வையானது உங்களது ராசி மேலே விழும்பொழுது உங்களது அறிவாற்றல் சிந்தனை திறன்கள் யாவும் பளிச்சிடப் போறது உங்களது சிந்தனை மூலமா பல வெற்றிகளை நோக்கி உங்களது வாழ்க்கை பயணம் அமைய போறது நல் வாழ்த்துக்கள் மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே மகர காராளுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது அப்பரிமிதமான அனுகூலமான கிரக அமைப்பை காட்டுறது பல வாய்ப்புகள் உங்களை நாடி வர்றது ஆனால் அந்த வாய்ப்புகள் முழுமை பெறலையே அப்படின்னு கவலைப்படுறேள் உங்களது ராசி நாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது சில பக்த கொடிகளுக்கு கைக்கு எட்டுறது வாய்க்கு எட்டலையே அப்படின்னு கவலைப்படுறேள் கவலைப்படாதீங்கோ கைவரைக்கும் வந்த உருள் நிச்சயமா வாய்க்கு வரும் அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையோட செயல்படுறது நல்லது உங்களது ராசிக்கு லாப ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது வேகத்தை தவிர்த்து விவேகத்தோட செயல்படுங்கோ நல் வாழ்த்துக்கள் குணம் மிக்க கும்ப ராசி பக்த கொடிகளே கும்ப ராசி பக்த கொடிகளுக்கு குழந்தைகள் மூலமான மகிழ்ச்சிகள் நாடி வரப்போறது குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றங்கள் குழந்தை செய்யக்கூடிய சாதனைகள் இவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போறது கும்ப ராசிக்காரர்களுக்கு ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய பஞ்சம ஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் போது பிள்ளை செல்வங்களுடைய வளர்ச்சியானது அருமையான மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானத்தில் மாத்திரு காரகன் சஞ்சரிக்கும் போது சுகமான சூழ்நிலைகள் ஆனந்தத்தை கொடுக்க போறது நல் வாழ்த்துக்கள் அன்பு பண்பு பாசம் மிக்க மீன ராசி பக்த கொடிகளே மீன ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு முயற்சி தினம் அப்படின்னு சொல்லலாம் ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்டுக்காக கடுமையா முயற்சி பண்ணின்றீர்கள் உங்களது ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய காரகன் முயற்சி ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும் உங்களது ராசி நாதன் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதும் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தகவலானது நிச்சயம் வெற்றி அடைய போறதோ அதற்கான முயற்சியை தொடர்ச்சி ஆக்குங்கோ எதிர்வரும் காலங்களில் உங்களது முயற்சிக்கான வெற்றியானது ரொம்ப கிட்டக்கத்தான் இருக்கு அப்படிங்கக்கூடிய தன்னம்பிக்கையோட செயல்படுங்கோ தந்தை மூலமான சுப செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது நல் வாழ்த்துக்கள் நாளைய வைபவங்கள் நாளைய தினம் அம்மாவாசை ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய அமாவாசைக்கு தனிச்சிறப்பு காணப்படுறது ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு இந்த ஆனி மாதம் அப்படிங்கிற மாதத்துக்கு மிதுன மாதம் அப்படின்னு பேர் இந்த மாதத்தில் எல்லா பக்தக்கொடிகளுமே பிதுற்கள்னு சொல்லக்கூடிய முன்னோர்களை வணங்கக்கூடிய அருமையான தினம் இதில் மிதுன ராசி பக்த கொடிகளும் கன்னியார் ராசி பக்த கொடிகளும் பிதர்க்கடன்கள் வாக்கி இருக்கக்கூடியவர்கள் நதி தீரத்தில் செய்யும்போது அபரிமிதமான பலன்களை அனுபவ ரீதியாக உணர முடியும் நாளைய தினத்தில் ஒரு கூடுதல் சிறப்பும் காணப்படுறது சூரிய கிரகணம் ஆனால் அந்த சூரிய கிரகணம் தென்னிந்தியாவில் தெரியாது அதனால கிரகண தோஷம் அப்படிங்கக்கூடிய சிந்தனையை தவிர்க்கிறது நல்லது இருந்தாலும் கர்ப்பிணி பெண்கள் பகலில் வெளியில் வர்றதை கூட தவிர்க்கிறது நல்லது நாளைய தினத்தில் ஐந்து கிரகங்கள் மிதுன ராசியில் சஞ்சரிக்க போகிறார் சூரிய பகவான் சந்திர பகவான் புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் இந்த ஐந்து கிரகங்கள் மிதுன ராசியில சேர்ந்து சஞ்சரிக்கிறதும் ஒரு அபூர்வமான கிரக அமைப்பு இந்த அமைப்பு நல்லதை செய்யுமா கெட்டத செய்யுமா அப்படின்னு நாம் சிந்தனை பண்றதை விட இந்த தினங்களில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் உலக இயல் ரீதியா வெப்ப சலனங்களுக்கும் இயற்கை மாற்றங்களுக்கும் இந்த கிரக அமைப்புகள் கூட காரணம் அப்படின்னு நாம் சிந்திக்க முடியும் இந்த ஐந்து கிரகங்கள் மேலையும் சனீஸ்வர பகவான் கேது பகவானுடைய பார்வை விழறது பலவிதமான இயற்கை மாற்றங்களை ஏற்படுத்துறது அப்படிங்கிறதையும் நாம் சிந்திக்க முடிகிறது மேலும் தகவல்களை நாளை சிந்திப்போம் சந்திப்போம் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அபரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபாரப் பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவச் செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிச்சோ குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைச்ச குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுகிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ